அனைவருக்கும் வணக்கம். இது தங்கமகன், நான் உங்கள் அருள். இப்போ வர இருக்க பொங்கலுக்கு வந்து சிறப்பு பரிசு தொகுப்பு வந்து தமிழக முதல்வர் ஏற்கனவே அறிவிச்சிருந்தார். அதில் என்னென்ன பொருட்கள் நமக்கு கிடைக்கும், எவ்வளோ அளவு கிடைக்குங்கிற முழு வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ முழுசும் பாருங்கள். வருகின்ற தமிழர் திருநாள் தைப்பொங்கல் 2022 அரிசி குடும்ப எட்டைதாரர்களுக்கு வந்து இந்த பொருள்லாம் கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காரு. அதில் என்ன ஆணையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேலே படிக்கப்பட்ட கடிதம் ஒன்றில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக நிர்வாக இயக்குனர், தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலை தமிழர்கள் சிறப்பாக கொண்டாடும் வகையில் வருகின்ற 2022 தைப்பொங்கலுக்கு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கு இந்த பொருள்லாம் வழங்கணும்னு சொல்லியிருக்காரு. அதில் பாருங்கள், குடும்ப அட்டை ஒன்றுக்கு வழங்கப்படும் பொருட்களின் அளவு கொடுத்துருக்காங்க. பச்சரிசி, வெள்ளம், முந்திரி, திராட்சை, அதெல்லாம் பாருங்கள். பச்சரிசி 1 கிலோ, இதுமாரி கொடுத்துருக்காங்க. ஏலக்காய், பாசிப்பருப்பு, நெய், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லிகைத்தூள், கடுகு, சீரகம், மிளகு, புளி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ரவை, கோதுமை மாவு, உப்பு, அதோட ஒரு துணிப்பையில் போட்டு இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேற்கூறிய 20 பொருட்களை 2,15,48,060 பயனாளிகளுக்கு வந்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களாக இருக்கிறவங்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் 18,946 குடும்பங்களுக்கும் வழங்க சொல்லி ஆணையை பிரிப்பிச்சிருக்காங்க. இது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கு வழங்குறதுக்கு வந்து 505 ரூபாய் செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான மொத்த செலவு எவ்வளோகணும் பாருங்கள் சொல்லியிருக்காங்க. ₹1,88,17,70,370 செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக நிர்வாக இயக்குநரின் கருத்துருவை அரசு கவனமுடன் பரிசீலனை செய்து தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட கீழ்காணும் 20 பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பை வந்து ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. வரப்போக பொங்கல் வந்து சிறப்பாக தான் அமையணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இது ஒரு நல்ல செய்தி தான். மேலும் வந்து இந்த பொருட்கள் வந்து என்னென்ன கொடுக்குறாங்க, அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் மெயினாக பார்த்திங்கன்னா இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கு இந்த பரிசு தொகுப்பு வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த பொருட்களோட அளவு இது தான் பாருங்கள். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.